ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கேமிங் ஜெனரல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கவுட் ஸ்ட்ரைக் அவுட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லாரையும் முடிக்கணும். அதுதான் இப்போ நம்மளோட சேலஞ்சு. இதை மெயினாக நான் பண்ணல, நம்மளோட பிரதர் தான் பண்ணார். சரி ஓகே, இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணுறதுண்ணா, இந்த உட்காந்துட்டு அடித்தானா இல்லை நின்றுட்டு அடித்தானான்றதை நீங்கள் தான் பார்த்து இதுக்கு ஒரு நியாயம் சொல்லலாம். நல்லா ஆடினானா கேவலமாக ஆடினான்னு கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு மட்டும் நாலையா நாலு டீம் வரும். நாங்கள் ஒரு டீமு, எங்களுக்கு எதிர்க்க மூணு டீம் அவள் தாங்க. சரி ஓகே கைஸ், அது நான் ஆடினா மட்டும் ஆறு டீம் வருது, இவன் ஆடினா மட்டும் நாலே நாலு டீம் தான் வருது. அது இவனுக்கு விதி செய்த கொடுமை என்பதை தெரிவித்து கொண்டு இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுப்பதை ஆரம்பிப்போம். சரி, அதுக்கு அடுத்து ப்ரோன் சேலஞ்ச் வேணும்னா சொல்லுங்க, நம்ம போட்டுடலாம் ப்ரோன் சேலஞ்சு கூட. ப்ரோன் சேலஞ்சுனா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக நம்ம அடிக்கிற சேலஞ்ச் அவள் தான். ஆ, இதுக்காக கமெண்ட் செக்ஷனில் கழுவி கழுவி ஊற்றாதீங்க கைஸ், என்னை மன்னிச்சிருங்க. அதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இறங்கிட்டே ஓடிங்க நான் தெரியலடா எனக்கு. ஆமாம், ஏன்டா நான் ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, ஏன்டா நான் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்கண்ணா. நமக்கு நான் நைன்த் படிக்கிறேன், நமக்கு ஸ்கூலை தொந்து போட்டானுங்க கைஸ், எனக்கு ஸ்கூலை தொந்து போட்டானுங்க. நம்மளால தாங்க முடியாத வேதனை ஆகி போச்சு. சரி, இதுமாரி அடி கத்திக்கா பரவாயில்ல. நம்ம ஸ்கூலில் வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக எப்போயாச்சும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு போட ட்ரை பண்ணுறேன். முடியலன்னா என்ன, மன்னிச்சு விட்ருங்க கைஸ், என்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, வேறு டெஸ்ட் டெஸ்ட்டாக வச்சு கிடக்குறாங்க. இது தெரியாமல் நீங்களே ஸ்கூலில் வேறு டெஸ்ட்டு வேறு வச்சு நடக்கிறாங்க. இவன் சில சத்தில் தப்பு பண்ணியிருக்கான், அதெல்லாம் பரவாயில்ல. நீங்கள் அவனை மன்னிச்சு விட்டுருங்க, பரவாயில்ல விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு பண்ணுற சேலஞ்சு வேணுமானு கேளுங்க. அதுவும் இல்லாமல் உட்காராமல் சேலஞ்சு வேணுமானு கேளுங்க, படுக்காமல் சேலஞ்சு வேணுமானு கேளுங்க. குளுவால் இல்லாமல் நோ குளுவால் சேலஞ்சு அது மாதிரி கேளுங்க. இல்லை டெசர்டிக்கல் சேலஞ்சு, அந்த கன்னு ஏடபிள்யூஎம் சேலஞ்சு அது மாதிரி சேலஞ்செலாம் நீங்கள் கேளுங்க. நம்ம போட தேவை இருக்கும் மேக சேலஞ்சு மட்டும் கேட்டுவிடாதீங்க. ரத்த கண்ணீர் விட்டுட்டு பார்க்க வேண்டியதாயிடும். பார்த்துங்க, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. நான் நீ என்ன சொன்ன, ஃப்ரான் பண்ணாத சேலஞ்சு உட்காராமல் சேலஞ்சு டே, அதுக்காக தான் பண்ணாமையாக இருக்கலாமேடா. சாரியா, சரி பரவாயில்ல விடுங்க. அப்புறம் மேக சேலஞ்சு சொன்ன மாதிரி கேட்கவே கேட்காதீங்க, கண்ணீர் விட்டுடுவீங்க கைஸ், கண்ணீர் விட்டுடுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இது பிடிப்பேங்க கைஸ், மோசமாக இது பிடிப்பேன். உங்களுக்கு சாட்சி வேணுமானா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஆஜர் படுத்துகிறேன். டாய் சாட்சி, கமெண்ட் செக்ஷனில் ஆஜர் பண்ணிடு ஓகேவா? மேகி இப்படி எழுதினு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்டை போட்டு அவன் பேரை சொன்னால் காண்டாயிடுறேன் கைஸ். அதனால தான் பேர் சொல்லாமல் அவனை ஆஜார் படுத்திடுறேன். சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட் ரவுண்டு பையன் எப்படி வெற்றிகரமாக ஜெயிச்சுட்டு இருக்கான். பேசிட்டே இந்த ரொம்ப நேரம் போயிடுச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் நேரத்தில் 13 நிமிஷம் இருக்குது. 13 நிமிஷம் நாக்கு தள்ளி பேசுறதுக்குள்ள நமக்கு மூச்சு வாங்குது கைஸ். ஏன்னா நம்ம இப்போ தானே கைஸ் போடவே ஆரம்பிச்சிருக்கோம். சரி, உட்காந்துக்கிட்டு ஷார்ட் ரேஞ்சில் போனால் அடிக்க வேலைக்கு வந்து லாங் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டான், என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இரு, எனக்கு ஒரு டவுட்டு. நீ மேக ஐட்டி இப்படின்ற, ஆனால் நீ முதல்ல மேக வரும்போது கேவலமான பாட்டே வந்தாங்க கைஸ். என்ன பண்ணுவானா, மேக எதுவுமே எத்திரம் அடிப்பான். M14 Y இல்லாமல் M14 சாதாரண M14 இருக்குமே, விட்டு விட்டு கூட அடிப்புமே கைஸ். அதுமாரி மேக 7 அடிப்பான். சரி மன்னிச்சிருங்க ஐஸ், ஆனால் இப்போ மேக 7 நான் தான் இது பிடிக்கிங்கே. ஆனால் அழுத்தி பிடிச்சவன் தாங்க மாட்டான். அதுக்காகவே ரூம் மேட்ச்சில் 5 மேட்ச் தோத்துட்டு நான் அசரகரமான டெங்க் ஸ்லிப் ஆகிடுச்சு மன்னிச்சிங்க ஐஸ். அசரகரமான கொடூரமான ஆயுதத்தை டபுள் மேட்ச் அடுத்துட்டு ஓடி வரவனுங்கள்லாம் எச்சட்டை அடிக்கிறனோ இல்லையா, அழுத்தி பிடிச்சிருவேன். உண்மையாக சாட்சி ஆஜாராயிடு ஓகேவா, இல்லை எனக்கு ஒன்றுடுவானுங்களாடே. முடியாது, போட பைக்கறான். ஓகே கைஸ், அப்புறம் இப்போ செகண்ட் ரவுண்டை பார்ப்போம். பையன் உட்பேகரத்துட்டே வந்து இந்த பச்சைக்காரர் வீட்டு மேலே காமெடி பீச்சோட உட்காந்துட்டே போயிட்டுருக்கான். சரி, என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம். இப்போ குளுவால் வேறு போட்டு பையன் அடைச்சிட்டான். பாட்டே இது உட்கார்ற சேலஞ்சு. நான் குளுவால் உடைச்சிட்டு போகிறத விட்டுட்டு, ஐயோ இந்த குளுவால் உடைக்காமல் எப்படியா போய் அவனுமேனு தவிச்சிருக்கான் தான் பாட்டுமாரி. அதுக்குள்ளே டீம் டெம்பிஸ்டானுங்க. சரி ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சேலஞ்சு போடணும்னு கேளுங்க. விதவிதமான கண்டென்ட் எல்லாம் லாஸ்ட் வரையும் இந்த மூணு கத்தியை வச்சுருப்பேன் காய்ஸ். லாஸ்ட் வரையும் ஃபன் மேட்ச் போடலாமான்னு சொல்லுங்க காய்ஸ். நம்ம கையில் 2x2 ரூம் கார்டு இருக்கு. அந்த 2x2 ரூம் கார்டு கண்ணே கண்ணேன்னு பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். ஓடி ஓடி அழகு பண்ணி
அதில் நான் ஒரு ஃபன் மேட்ச் வீடியோ போடுவேன், நம்ம பிரதர் ஒரு ஃபன் மேட்ச் வீடியோ போடுவார். இதில் லாஸ்ட்டில் மரணமான இடுவேன் ஒருத்தனுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே கைஸ், நம்ம ஃபன் மேட்ச் போடலாமா மேடம் பண்ணுறது உங்களோட கதை. ஒரு தடவை நாக் ஆகும் திருப்பி அண்டிமெண்ட் வந்து ரிவ் பண்ணிட்டு ஏன்னா எழுப்பி விட்டுடுவோம். நான் போயிட்டு பார்த்துருக்கேன் அப்படியே மாண்டே பியூர் ரெட்டில் அடிக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க, பியூர் ரெட்டில் அடிக்க மாட்டேன், ஒரே ஒரு ரெட்டு போவோம் அதுதான் கைஸ். சரி ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஏன்டா ஸ்பீடாக பேச மாட்டேடா தண்டோம் அப்படி கேட்பீங்க. நம்ம வந்து வைக்கோம் உன கூப்பிட்டா பாரு என்ன சொல்லணும். சரி ஏன்டா ஸ்பீடாக பேச மாட்டேன்னு கேட்பீங்க, நம்ம இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், போக போக வாய்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். நீங்கள் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் வீடியோ மட்டும் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டர்ஸும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வரும். மாதம் மாதம் விட்டு விட்டு போட்டால் டக்கு டக்குன்னா வருது, பட்டு பட்டு தான் போகும் சப்ஸ்கிரைப். அதுவும் இல்லாமல் ஒரு இவன் பக்கத்துலேருந்து காதல்லாம் தெரியும் சொல்கிறாங்க ஐஸ், டக்கு டக்குன்னு வராதுல அவங்க நோட்டிஃபிகேஷன் சவுண்டு என்ன வச்சுக்கிறாங்களோ அந்த சவுண்டில் தான்டா வருன்றாங்க ஐஸ். இவனைங்கெல்லாம் பாருங்க ஐயோயோ, இப்போ நம்ம ஹெட் அடிப்பேன்னு சொன்னால் இல்லை எட்டு அடிக்கலாம் இவருக்கு இருக்கு. இப்போ இவரே இவனே அழைத்து விட்டு விட்டு அழைத்தலாம் பார்த்தீங்களா காய்ஸ், பைத்தியமே அது விட்டு விட்டுலாம் அழைத்தலை கண்ணு தெரியாத அவனே காய்ஸ். ரொம்ப ரொம்ப இது பண்ணலாம். ஓபி ஏழில் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஓபி ஏழில் பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க, அந்த கரெக்டாக. சரி ஓகே காய்ஸ், அல்ட்ரா ஏழில் ப்ரோ பிளேயர் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அல்ட்ரா ஏழில் பாட்டு உங்களுக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் வேணுமா? எந்த வீடியோ போடலாம் பாருங்க, வேற ஏதாவது கண்டென்ட் போடலாமா? நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் எதனா வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் முடிந்துரு பேசிட்டு இருக்கோம்ல காய்ஸ், வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் இருந்தா வர நம்ம கமெண்ட் பாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சா நான் லாஸ்ட் வரைக்கும் இது பண்ணிட்டே இருப்போம், நீங்க பாருங்க. இப்போ சோலோ விசேஷ் லியோ ஆட போனேன் காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேஸ் கேமோட கேம் பிளே வீடியோ வேணும்னா கேளுங்க, ஆனால் அது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியாது. இது கைஸ் இது இல்லை கைஸ் இது இல்லை கைஸ் சோலோ விசேஷ் வீடியோ, இது அந்த தடவை இதே மாதிரி வீடியோ போடுவோம். அது இல்லை ஒரு சோலோ விசேஷ் வீடியோ இந்த செம காமெடியாக சாகுவா, நானே பார்த்தேன் கைஸ் நீ பார்த்தோம். ஆமாம் கைஸ் நான் பார்த்தேன். சரி ஓகே காய்ஸ், மறக்காமல் நம்ம செகண்ட் சேனல் திருப்பி டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு, எனக்கு திருப்பி மன்னிச்சிருங்க, வீட்டுக்கு வந்து வெட்டி போடாதீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு நீங்களே சொல்லுங்கள். முதல்ல அவங்களுக்கு நம்ம வீடு அட்ரஸ் தெரியும், அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து வெட்ட முடியும். வீடு அட்ரஸை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டாங்கன்னா அந்த பையன். சரி ஓகே காய்ஸ், நம்ம இது செகண்ட் சேனல் ஒன்று இருக்கு, ஆனால் அது லிங்க் தான் கொடுக்கட்டில்ல, ஏன்னா ஃபஸ்ட்டு அதில் தான் காய்ஸ் டேமேஜ். ஃபஸ்ட்டு நான் வீடியோ போட சொல்ல ஒரு வருஷமாக அதில் வீடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன், ஆனால் அதில் வந்து நான் வாய்ஸே கொடுத்துருக்க மாட்டேன். அதுதான் ஒரு சின்ன சிக்கலாக இருக்குது, வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். கேம் சவுண்டு கேட்குமா இல்லையான்னு மறந்து போச்சு. அது இப்போ அது பிரைவேட்டில் இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள் பப்ளிசிட்டி பண்ணிட்டு கொடுக்குறேன். வேணும்னா சொல்லுங்க காய்ஸ், லிங்க்கு கொடுத்துறேன். கேம் பிளேவை மட்டும் பாருங்கள், வேற மாதிரி இருக்குங்க காய்ஸ். அதுவும் இல்லாமல் நான் ஆடல ஒத்துக்கிறேன், அப்போனா ஆடவே தெரியாது. குறையா பண்ணா இப்போ ஒரு அரைக்கத்தி குறைஞ்சி போச்சா? அரைக்கத்தி எனக்கு ஒரு மைனஸ் பஞ்சாயத்து தெரியா ஆனால் வந்த சொல்லுறதுக்கு செம்ம ரீச் கிடைச்சிருக்கு, நிறைய பேர் இதே போட்டு ஜாலியாக விளையாடிருந்தாங்க. ஏன்னா ஒரு மேட்ச்சுக்கு 6 டீம் கனெக்ட் ஆகுது, நீங்களே பார்த்துக்குங்க. பெரிய மேப்பில் மட்டும்தான் அந்த மாதிரி விளையாட முடியும், இந்த
சின்ன மேப்பு கிளாஸ் போர்டில் ஆறு டீம் தப்பா சொல்ற நீ பெரிய மேட்ச்ல ஆறு டீமோட நிறைய டீம் கண்டிப்பாங்க. நமக்கு வேணும்னா இது மாதிரி ஆறு டீம் கூட விளாடுது, இது டிஓஎஸ்எஸ் டிஓ வேற ரூம் மேட்ச் மாதிரி வருது. நம்ம டிஓஎஸ்எஸ் டிஓ கண்டக்ட் வேணும்னா இந்த டிஓஎஸ்எஸ் டிஓ ரவுண்ட் நிறைய வாட்டி எடுத்து எடுத்து ரூம் மேட்ச் மாதிரி கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதெல்லாம் சொன்னீங்கன்னா வீடு அட்ரஸ் கூட கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். என் வந்து செருப்பால் அடிங்க. சரி அந்த எயில் எங்கேயோ போயிட்டான், எது எங்கே போனாலும் எனக்கே தெரில. சரி நம்ம நம்ம தான் இப்போ வாய்ஸ் கொடுக்கணும். சரி கொடுப்போம். நம்ம எவ்வளோ பெரிய கில்லாடி டனரோ நாங்கள் போனால் இந்த மூணு பேரில் ஜெயிச்சிருக்கோம். அப்போ வெளியே போயிட்டான். இப்போ நாங்கள் ரெண்டு பேர் ஸ்குவாட் இஸ் ஸ்குவாட். அதெல்லாம் ஒன்று அரகத்தையும் இருக்குது முச்சிருவோம்னா நினையா பார்ப்போம். என்னடா இது நெட் கிடைக்க மாட்டேங்குது. ஏடா பழம் டரோ. ஆமாம்மா நாங்கள் தான் கைஸ் முடிப்போம், நாங்கள் தான் முடிப்போம். ஒருத்தனை மேலே ஏறி அடிக்கலாம்னு போவோம். செம்ம டேமேஜ் குத்துரும், ஜோன் வந்துடும். இல்லை கூட ஏறி போய் உள்ள வச்சுட்டு இருக்கலாம். வந்துட்டேன்டாஸ்ண்ணா போனேன், திரும்பி வந்துட்டேன். அதனால் இந்த பாட்டு வாய்ஸ் கேட்டு நீங்கள் வளரும் ரொம்ப கவலைப்பட்டுருப்பீங்க. நான் வந்துட்டேன் பக்காவான வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு மரணம் கிடைக்கும். காய்ஸ் முறைக்கிறான் பயமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு ஒரு 107 ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு விட்ருங்க காய்ஸ். உனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போதும், எதுக்கு 108 ஆம்புலன்ஸு? இதே மாதிரி தான் வீட்லேயும் நச்சு அரிசி நான் சா வடிப்பான். கலாயிரன்ற பேரில் எதையானா ஒன்று பண்ணி எனக்கு சா வடிப்பான் காய்ஸ். நீங்களே பார்த்துங்க நான் எவ்வளோ பாவனு, மேலே பார்த்துங்க நான் எவ்வளோ பாவனு. இது ரெண்டு தடவை நீங்கள் சொல்லிட்டேன். சரி அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு வாட்டியெல்லாம் வாய்ஸ் கொடுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா 3-4 வாட்டி வாய்ஸ் கொடுத்துட்டேன். சுத்தமாக முடிவு தொண்டை கட்டிக்கிச்சா இந்த இதுதான் லாஸ்ட்டு நல்லா இல்லாமல் செஞ்சு ஏற்றுக்குங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குளுவோட போட்டுக்கிட்டே இருக்குதா பின்ன உக்கமே காணும். அதுக்கு என்ன குளுவோட போட்ட செய்ய ஓகே காய்ஸ். பின்ன நம்மளும் முடிச்சிட்டோம்னா சரி நான் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷத்தில் பிரிஞ்சு விடுவது எனக்கு ரொம்ப சோகமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ஜாலியாக வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். சரி வாங்க கடைசியில் ஏதாவது ட்ராவல் பண்ணால் முடிஞ்சால் பண்ணலாம், இல்லைன்னா முடியாமல் ஆகலாம். அது ஒரு நிமிஷம் வீடியோலாம் இல்லை, இன்னும் கால் நிமிஷம் முக்கால் நிமிஷம் வீடியோ தான் இருக்கு. சரி ஓகே காய்ஸ் அடுத்த நாள் எப்படி ஆரம்பிக்கிறான்னு ட்ராவல் ஆயிடும். மிஸ் ஆனோ இவன் நம்ம சேனல் சந்திப்போம். பாய் பாய்.